Hello guys. ஹலோ கைஸ், எல்லோரும் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். ஆமாங்க, ரொம்ப நாள் ஆச்சு வீடியோலாம் போட்டு. எங்கேயும் போக முடியல காலேஜில் இருந்ததுனால, பட் இப்போ காலேஜில் ஓவர். அதனால தான் இந்த ஒரு வருஷத்துக்கு எங்கேயும் போக முடியாதுலாம் போக முடியலல்ல, அதனால் சேர்த்து வச்சு ஒரு பெரிய ட்ரிப்பாக பிளான் பண்ணியிருக்கேன். அண்ட் இது என்னோடய ஃபர்ஸ்ட் இன்டர்நேஷ்னல் ட்ரிப்பு வேறு. பேக்லாம் பார்த்துட்டு தெரிஞ்சிருக்கும், கொஞ்சம் பெரிய ட்ரிப்பு தான். எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த தடவை யூகே போகிறோம். பல பிரச்சனைக்கு அப்புறம்லாம் ஓகே ஆயிருக்கு. அங்கே ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, போயிட்டு அப்படியே சுற்றுற தான் பிளான். ஸோ வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோஸ்லாம் மிஸ் பண்ணாமல் பாருங்கள், கண்டிப்பாக டக்கர் பண்ணுறோம். அண்ட் இன்றைக்கி மே 19th, இன்றைக்கி நைட் 8 வந்து எனக்கு கோயம்புத்தூர் டு சென்னை ஃப்ளைட் இருக்குது. இப்போ மணி 3:30 ஆகிடுச்சு. போகிற வழியில் கொஞ்சம் பர்ச்சஸ்லாம் இருக்குது, சின்னதான், முடிச்சுட்டு அப்படியே போகிறேன். மற்றெல்லாம் போகிற வழியில் சொல்கிறேன். லெட்ஸ் கோ. கேஸ் ஒரு வழியாக போர்டிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நம்ம இப்போ போர்டிங் கேட்டுக்கு வந்துட்டோம். சென்னையில் லேண்ட் ஆக போகிறோங்க. நல்லா இருக்குல்ல இந்த நைட் வியூ ஆஃப் சென்னை.
சரி. கைஸ், ஐயோ அந்த டெர்மினல் மாறுறதுக்குள்ளே வேர்க்குது. இங்கே ரொம்ப ஹீட்டாக இருக்கா, தாங்க முடியல. அது க்ரௌடாக வேறு இருந்தாங்க, மூச்சு விட கடுப்பாக இருக்குது. இப்போ டெர்மினல் மாறிட்டு இருக்கேன். டொமஸ்டிக்கில் சென்னையில் லேண்ட் ஆகி இன்டர்நேஷ்னல் டெர்மினல் போயிட்டுருக்கேன். சென்னை ஏர்போர்ட்டில் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். காலையில் 9 மணி ஃப்ளைட். நீங்கள் கேட்கலாம், காலையில் 9 மணி ஃப்ளைட்டுக்கு நைட்டு ஏண்டா 9 மணிக்கு போனேன்ட்டு. எனக்கு வேறு வழி இல்லைங்க, வெளியே போய் தங்கி காலையில் 4 மணிக்கு எழுந்திரிச்சு 6 மணி செக்இன்க்கு முடியல. அதனால் வந்துட்டு பரவாயில்ல, ஏர்போர்ட்லேயே தங்கிக்கலாம் அப்படின்ட்டு இங்கே தங்கிட்டேன். இப்போ தான் வந்து சாண்ட்விச் ஒன்று சாப்பிட்டுட்டு இதோ இந்த ஜூஸ் ஒன்று வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன். இதையும் குடிச்சிட்டு அப்படியே உட்காந்துருக்கேன். இன்னும் மணி பெண்ணா 1:20 ஆச்சு. இன்னும் 5 மணி நேரத்துக்கு மேலே வெயிட் பண்ண வேண்டியதாக இருக்குது. பார்ப்போம் எப்படியா டைம் ஓட்டணும்ல. கைஸ், ஒரு வழியாக செக்இன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இதை முடிச்சுட்டு அப்படியே இமிக்ரேஷன் முடிச்சுட்டு செக்யூரிட்டி செக் முடிச்சுட்டு சும்மா அதை ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிடுவோம். ஆல்ரெடி மார்னிங் 7 ஆக போகுது, பசிக்குது. அப்படி போகிறதுக்கு கரெக்டாக இருக்கும், போர்டிங்கும் ஸ்டார்ட் ஆயிரும்னு நினைக்கிறேன். கரெக்டாக சாப்பிட்டு வரவும் போர்டிங்கும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கங்க. நம்ம அப்படியே போகலாம். ஒமான் ஏரில் தான் இந்த தடவை போகிறோம். ஃபஸ்ட்டே அப் அண்ட் டவுன் டிக்கெட் புக் பண்ணிட்டேன். எனக்கு அரௌண்ட் 70,000 ஆச்சு. நடுவில் வந்துட்டு மஸ்கட்டில் லே ஓவர் இருக்குது 2 ஹவர்ஸ். அதை முடிச்சுட்டு அப்படியே ஹீத்ரோக்கு ஃப்ளைட் மாதிரி போகணும். லெக் ரூம்லாம் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குதுங்க. ஃப்ளைட் எடுத்து கொஞ்சம் நேரத்துலேயே பிரேக்ஃபாஸ்ட்டும் சர்வ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நான் வந்துட்டு ஃபஸ்ட்டே நான்வெஜ் மீல் புக் பண்ணியிருந்தேன், டிக்கெட் புக் பண்ணியிருந்தேன். சீஸ்லாம் கொடுத்துருக்காங்க, எல்லாமே சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். எனக்கு இந்த வெஜிடபிள்ஸை தவிர எல்லாமே பிடிச்சிருந்ததுங்க. மஸ்கட் ஏர்போர்ட் மேலேருந்து பார்க்குறக்கு செமையாக இருக்குங்க. உங்களுக்கும் பிடிச்சா கமெண்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள்.
ஒரு வழியாக மஸ்கட் ஏர்போர்ட் வந்தாச்சுங்க. நான் போயிட்டு அப்படியே செக்யூரிட்டி செக் முடிச்சுட்டு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக ஆக வேண்டியிருக்கு. ஃப்ரெஷ் ஆகிட்டு லைட்டாக ஏதாவது ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிட்டுட்டு கேட்டில் உங்களை பார்க்குறேன். ஆல்ரெடி போர்டிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, நம்ம போயிட்டு இப்போ போர்ட் ஆகும். லஞ்சுக்கும் நான் நான்வெஜ் மீல் தாங்க புக் பண்ணிருந்தேன். அது ப்ளூவாக இருக்குன்னு பார்க்குறீங்களா? இப்போ பாருங்கள், இது வந்துட்டு நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ டார்க்காக வைக்கிறோமோ அந்த அதுக்கேற்ற மாதிரி இது மாறிக்குது. ஸோ வந்துட்டு கண்ணு பூசாமல் தூங்குறதுக்கு இது கம்ஃபர்டபுளாக இருக்குதுங்க. இது அப்படியே நோண்டிகிட்ருக்கவே பைலட் வந்துட்டு கீழே லேண்ட் பண்ணிட்டாரு. சும்மா சொன்னாங்க, கொஞ்ச நேரம் தூங்கிட்டேன், அதுக்கப்புறம் வந்துட்டு முழிச்சு பார்க்கலையே லேண்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. காய்ஸ், ஒரு வழியாக லண்டன் வந்தாச்சு. இப்போ நம்ம போயிட்டு இமிக்ரேஷன் முடிச்சுட்டு லக்கேஜ் கிளைம் பண்ணணும். அதுக்குள்ளே ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்துட்டாங்க, வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்களையும் போயிட்டு அப்படியே பார்த்துட்டு கிளம்புவோம். நம்ம இங்கே சிம் வாங்கலைங்க, நம்ம விசா ப்ராசஸ்க்கு சென்னை போயிருந்தப்போ அங்கேயே கொடுத்துட்டாங்க. ஸோ அந்த பிரச்சனை எதுவும் இல்லை. இமிக்ரேஷன்லாம் முடிஞ்சுங்க, அங்கே வீடியோ அலோடு இல்லை, அதனால் எடுக்க முடில. இப்போ போயிட்டு நம்ம லக்கேஜை கிளைம் பண்ணுவோம். தெரியுமா? எப்போ பார்த்தேன் நேற்று? நான் தான் ப்ரோ இவனுக்கு முந்தா நேற்று சொன்னேன். அதில் தான் வந்தீங்களா? சரி சரி சரி. ஏன் கஸ்டம்ஸில் எதுவுமே செக் பண்ணல? எதுவுமே இல்லையே, கஸ்டம்ஸே இல்லை, பூட்டி கிடக்குது எல்லாம். ப்ராபபிலி தாங்க எடுத்துக்கலாம்.
நீ அடிச்ச மயக்கமே போட்டு எதுல போலாம் லண்டன் மெட்ரோ பார்த்துக்கங்க. லண்டன் சென்ட்ரல் போகணும்னா நீங்கள் வந்துட்டு பிக்கடெல்லி லைன் ஒன்று இருக்கும், அந்த இதை எடுத்துகிட்டு விக்டோரியா லைன் மாறணும், க்ரீன் லைன் மாதிரி போகணும். கைஸ் மணி வந்துட்டு இங்கே 9:30 ஆகுது, வெளியே பாருங்களேன் இப்போ தான் சன் செட்டே ஆகுது. என்னக்கா போங்க, குளிர் வேறு காட்டுது. நாங்கள் வந்துட்டு அஃபீஷியலாக லண்டனுக்குள்ள வந்துட்டோம். இதுதான் எங்கள் ஹாஸ்டலோட நுழைவாயில். இப்போ வந்துட்டு இருட்டாக இருக்குன்னு ப்ராப்பராக எதுவும் தெரியாது, நாங்கள் காலையில் காமிக்கிறேன். இப்போ நாங்கள் வந்துட்டு சாப்பிடலாம் அப்படின்னு இவன் சொன்னதுனால நாங்கள் வேறு போயிட்டுருக்குறோம். மணி 11 ஆயிடுச்சு, எந்த கடை இருக்குன்னு தெரியல. இன்ன இடத்துக்கு சனிக்கிழமை நைட்டு வேற எல்லா கடையும் இருக்குமா பார்த்துக்கலாம், எல்லாம் அடிச்சு தரக்குறோம். இதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணாங்க ஓகேங்க, நான் இந்த வீடியோ வந்துட்டு இதோட முடிச்சுக்கிறேன். ரொம்ப டயர்டாக இருக்குது, போயிட்டு தூங்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.